இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியின் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த புதன்கிழமையில் சாம்பல் புதனின் மூலமாக நம் தவக்காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நம்ம தாய் திருச்சபையானது இந்த 40 நாட்கள் இந்த தவக்காலத்தை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த 40 நாட்களும் நாம் 3 முக்கியமான சிந்தனைகளை மனதில் வைத்து தியானிக்க உள்ளோம். ஒன்று நோன்பு, இன்னொன்று ஜபம், மூன்றாவதாக தர்மம். இந்த மூன்றுமே நம்முடைய உறவுகளை வளர்ப்படுத்துவதற்காக அமைகின்றது. முதலாவதாக ஜபம். இந்த ஜபத்தின் மூலமாக நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துகின்றது. இரண்டாவதாக தர்மம். தர்மத்தின் மூலமாக நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவை வளப்படுத்துகின்றது. மூன்றாவதாக நோன்பு. இந்த நோன்பு இருப்பதன் மூலமாக நமக்குள்ள உறவை வளப்படுத்திக் கொள்வதற்காக அமைகின்றது. எனவே இந்த தவக்காலத்தின் மூலமாக இன்று நாம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகையினால் சோதிக்கப்படுகின்றார். சோதனைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஒன்று. அது எவ்வாறாக வருகின்றது, எதனால் வருகின்றது, எப்படி வருகின்றது என்று நாம் அனைவருக்குமே தெரியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் சோதனைகளை வருகின்ற பொழுது நாம் அவற்றை எவ்வாறாக கையாளுகின்றோம், அவற்றை எவ்வாறாக முறியடிக்கின்றோம் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கையானது அமைந்திருக்கின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முக்கியமான காரணங்களை வைத்து அந்த அழகையானது சோதிக்கின்றது. அந்த சோதனையை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முறியடித்து அவருடைய சாதனைகளாக மாற்றி நம் ஆண்டவருடைய பேருக்கு சான்று பகர்கின்றார். அதே போல் தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், மோசே மக்களை இஸ்ரேல் மக்களை அழைத்து எவ்வாறாக கடவுள் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்கள் நிகழ்த்தி அந்த எகிப்து நாட்டிலிருந்து விடுவித்து ஒரு சொந்த நாட்டை அவர்களுக்கு அளித்தார் என்பதை அவர் நினைவூட்டுகின்றார். எனவே இன்றைய நாளில் நாம் இந்த 3 சோதனைகளை வைத்து இஸ்ரேல் மக்களை ஒரு புறமும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு புறம் வைத்து தியானித்து நம்முடைய வாழ்க்கைக்குரிய சிந்தனைகளை தியானிக்க அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக நாம் பார்க்கின்றோம், உணவை வைத்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகின்றார். இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் எகிப்து நாட்டில் அடிமைத்தனத்திலிருந்த நம் ஆண்டவராக கடவுள் அவரை விடுவித்து பாலை நிலத்தில் கொண்டு வருகின்றார். அந்த பாலை நிலத்திலேயே உணவும் தண்ணீரும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள், கடவுளுக்கே எதிராக பேசுகின்றார்கள், கடவுளை எதிர்த்து செல்கின்றார்கள். எங்களுக்கு உணவு இல்லையே, எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று கடவுளுக்கு எதிராக செல்கின்றார்கள். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ இன்றைய நாள் அவர் பாலை நிலத்திலே இருக்கின்றார். அங்கேயும் உணவு இல்லை, அங்கேயும் தண்ணீரும் இல்லை. அப்போது அவர் அழகை குறிப்பிடுகின்றது, இந்த கற்களை அப்பமாகும்படியும் கட்டளை ஆண்டவரிடம் கட்டளையிடும் என்று குறிப்பிடுகின்றார். அப்போது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார், மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று அவர் அந்த சோதனையை சாதனையாக மாற்றி ஆண்டவரை எதிர்த்து பேசாமல் ஆண்டவருக்கு சான்று பகர்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்முடைய அடிப்படை தேவைகளானது பூர்த்தி செய்யாமல் போகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு எதிராக செல்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் துன்பங்கள் வருகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வேதனைகள் வருகின்ற பொழுது கடவுளிடம் நாம் எதிர்த்து பேசுகின்றோம். கடவுள் ஏன் எனக்கு இந்த துன்பத்தை தருகின்றார், கடவுள் ஏன் எதற்கு இந்த சோதனையை தருகின்றார் என்று கடவுளை எதிர்த்து செல்கின்றோம். அந்த சோதனையை நாம் முறியடித்து கடவுளுடைய பேரை சான்று பகராமல் வாழ்ந்து வருகின்றோம். எனவே அந்த சோதனையை முறியடித்து கடவுளுடைய பெயரை சான்று பகர நமக்கு இன்று அழைப்பு விடுக்கின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், ஆட்சியையும் அதிகாரத்தையும் தருவதாக கூறி அந்த அழகை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்கின்றது. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் பாலைநிலத்தை விட்டு நம் ஆண்டவராய கடவுள் ஒரு சொந்த நாடான கானான் தேசத்திற்கு பாலும் தேனும் வழிகின்ற நாட்டிற்கு அழைத்து வருகின்றார். அவர்களுக்கு அனைத்தையுமே ஆண்டவர் அளிக்கின்றார். இருந்தாலும் மக்கள் அவரை விட்டு விலகி செல்கின்றார்கள். அவருக்கு அவரை வணங்காமல் வேற்று தெய்வங்களை வழங்கினார்கள். அவருக்கு பலி செலுத்தாமல் வேற்று தெய்வங்களுக்கு பலி செய்து அவர்களுக்கு கூட வேற்று தெய்வங்களை வழிபடுகின்றார்கள். இவ்வாறு கடவுளையே ஒதுக்கி தள்ளிவிடுகின்றார்கள். இங்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
இயேசுவை பார்க்கின்ற பொழுது அந்த அழகை கூறுகின்றது, இந்த அனைத்தையும் நான் உனக்கு தருகின்றேன், ஆட்சியும் அதிகாரத்தையும் உனக்கு தருகின்றேன், என்னை நீ பணிந்து வணங்கினால் உனக்கு அனைத்தையும் தருகின்றேன் என்று அந்த அழகை நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கின்றது. அதற்கு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே நீ வணங்கு என்று குறிப்பிடுகின்றது. இவ்வாறாக அந்த நிலையில் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடவுள் ஒருவரே உண்மையான கடவுள், அவருக்கு மட்டுமே நீ ஊழியம் செய்ய வேண்டும், அவருக்கு மட்டுமே நீ பணிந்து வணங்க வேண்டும் என்று அந்த சோதனையை முறியடிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். சில நேரங்களில் நம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளுக்காக ஓடி வருகின்றோம். அந்த தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு நாட்கள் சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் நாம் நம்முடைய நம்பிக்கை இழந்து விடுகின்றோம். எனவே நம் கடவுளை விலக்கிவிட்டு வேற்று தேவங்களை வழிபடுகின்றோம், வேற்று மதத்தின் நாம் சேருகின்றோம். அவ்வாறான நிலையில் நம்முடைய மனநிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் நம் வாழ்க்கையில் அதிகமான அற்புதங்களை மதிசை நிகழ்த்தி இருக்கின்றார். ஆனால் ஒரு தேவை பூர்த்தி செய்யாத பொழுது நம் கடவுளை விட்டு அவரை உதறி தள்ளிவிட்டு செல்கின்றோம். எனவே அந்த வேளைகளில் நாம் அந்த சோதனைகளை கடந்து நம் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க நமக்கு அழைப்பு விடுகின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், அந்த அழகையானது அந்த நம்பிக்கையை வைத்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலேயே அவர்கள் எகிப்து நாட்டிலே அடிமைத்தில் வாழ்கின்ற பொழுது நம் ஆண்டவராகிய கடவுள் அவர்களை மீட்பதற்காக பல்வேறு விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துகின்றார். இருந்தாலும் இந்த மக்கள் கடவுள் மீது உண்மையான நம்பிக்கை வைக்கவில்லை. அவர்கள் கடவுளை நிரூபிக்க வேண்டும் என்றால் அவர்கள் அதிகமான அற்புதங்களை அதிசயங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று கடவுளை உதறி தள்ளிவிட்டு வாழ்ந்து வருகின்றார்கள். கடவுள் மீது முழுமையான பற்றுறுதி நம்பிக்கை இல்லாமல் வாழ்கின்றார்கள். ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், அந்த அழகையானது கூறுகின்றது, நீ இந்த மலையில் இருந்து குதித்து விடு, அப்போது அந்த தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னுடைய கால்களானது இந்த மண்ணிலே சிதறாதபடி உன்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று அந்த நம்பிக்கையை வைத்து அழகை அவரை சோதிக்கின்றது. அப்போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன குறிப்பிடுகின்றார், உன் கடவுளாகிய ஆண்டவரை எந்த நிலையிலும் சோதிக்காதே என்று குறிப்பிடுகின்றார். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கடவுள் மீது உண்மையான நம்பிக்கையில் இருக்கின்றார். அந்த கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் அந்த சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி அவருடைய பேருக்கு சான்று வருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கையை எவ்வாறாக இருக்கின்றது, கடவுள் மீது நாம் எவ்வாறாக நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்? சில நேரங்களில் நம் வாழ்க்கையிலேயே நமக்கு பிடித்தமான செயல்கள் நடைபெறாத போது நம்முடைய வாழ்க்கையானது நமக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்யாத பொழுது நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து கடவுளை மறந்து வாழ்கின்றோம். அவர் மீது முழுமையான நம்பிக்கை அற்றவர்களாக மாறுகின்றோம். எனவே இந்த நேரையில் நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும், என்னுடைய நம்பிக்கை எவ்வாறாக இருக்கிறது? கடவுள் இந்த சோதனை வருகின்ற பொழுது அந்த சோதனைகளை நாம் முறியடித்து கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையோடு வாழ்கின்றனா என்று நம்மை தியானிக்க அழைப்பு விடுகின்றது. இந்த சோதனைகளை நாம் எவ்வாறாக முறியடிக்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் 2 அழகாக குறிப்பிடுகின்றார். எவன் ஒருவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று வழிபட்டு உண்மையான கடவுள் என்று வாழ்கின்றானோ அவருடைய வாழ்க்கையில் கடவுள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துகின்றார். எப்போது நாம் அனைவரும் நம் ஆண்டவராய கடவுள் ஒருவரே உண்மையான கடவுள் என்று வாழ்கின்றோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற வேதனைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளாக இருந்தாலும் சரி, நாம் அனைத்தையுமே முறியடித்து விட்டு கடவுள் ஒருவரே என்று முழக்கமிடுகின்ற பொழுது நாம் கடவுள் மீது உண்மையான சத்தியவான்களாக வாழ்கின்றோம். மேலும் நம்முடைய சோதனைகளை சாதனைகளாக முறியடிக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் சிந்திப்போம், என்னுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கின்றது? நான் கடவுளை உண்மையாக நம்பி அவரே உண்மையான கடவுள், அவரே மட்டுமே நான் வழிபடுவேன் என்று வாழ்கின்றேனா, இல்லை என் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளால் கடவுளை உதறி தள்ளிவிட்டு என்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்கின்றான் என்பதை சிந்திப்போம். எனவே கடவுள் நமக்கு நம்பிக்கையும் அருளையும் தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.